ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பையன் விக்னேஸ்வரன் வந்து போன தடவை காரை கேட்டிருந்தாரு, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன கேட்டிருக்காருன்னா எலும்பு சூப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. உடனே அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எல்லாமே. நான் வந்து எப்படி செஞ்சீங்கிறத வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் சூப் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க, சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, மல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், மட்டன் வந்து 1/2 கிலோ, எலும்பு, மல்லி, மிளகு, சீரகம், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து தேவையை கேற்பை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த எலும்புகளை சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறணும். ஏன்னா அந்த எண்ணெய் அந்த தக்காளியோட நல்லா வந்து மட்டன் வந்து அந்த எலும்புகளில் வந்து இந்த நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம், எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயோட இதெல்லாம் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து இந்த எலும்பில் சேரணும். ஸோ நல்லா பிரட்டி விட்டு அந்த உப்பும் போட்டோம் இல்லையா, உப்பையும் போட்டு பிரட்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சதில் பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு விட்டுருக்கு. இப்போ கரெக்டான ஒரு பதத்தில் நல்லா நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து பொடிகளை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன், 1/2 கிலோ மட்டனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து சீரகத்தூளுமே அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 சேர்த்துக்கோங்க. சோம்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் இது அளவில், டீஸ்பூன் அளவில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து நம்ம காரம் அதிகமாக வேணும்னா 1/4 ஸ்பூன் மட்டனுக்கு அந்த எலும்புக்கு தக்கன சேர்த்துக்கலாம், 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆனால் இது வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மிளகு நம்ம அதில் சேர்க்குறதுல தான் இருக்குது. நம்ம இந்த மட்டன் சூப்பில் வந்து மிளகு எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த சளி தொந்தரவு எது இருந்தாலும் இந்த சூப் குடிக்கும் போது அந்த சளியெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த சூப் வந்து வாரத்தில் 1 நாள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. நல்லா பாருங்கள், பொடியெலாம் பச்சை வாசனை போய் நல்லா சூப்பராக மட்டனில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கு. இந்த டயத்தில் நம்ம வந்து நல்லா ஒரு கிண்டு பிரட்டி விட்டுருக்குறோம். பிரட்டி விட்டுட்டு தண்ணி வந்து எந்தளவுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எலும்புக்கு வந்து நம்மளுக்கு 1 லிட்ரு போதும்னு நினைக்கிறேன். கூட கொஞ்சம் வேணுனாலும் தண்ணி நீங்கள் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, டேஸ்ட் எந்தளவுக்கு நம்மளுக்கு மேலே இந்த மசாலா பொருட்கள் சேர்த்தோம் இல்லையா அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு எந்தளவுக்கு போடணுமோ போட்டுக்கோங்க. போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு காரம் தேவைனா காரம் போட்டுக்கலாம், உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு விசில் போட்டுற வேண்டியதான். மூடி போட்டு ஒரு 10 விசில் விடுங்க. 10 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சூப் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த சூப் வந்து வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இல்லை சளி இல்லைன்னா சளி தொந்தரவு இருக்கும் போது கூட நீங்கள் டக்குன்னு இந்த சூப் வந்து செஞ்சு கொடுங்க. காலுக்கெலாம் ஸ்ட்ரென்த்து, குழந்தைங்க கால் வலிக்குது இந்த மாதிரி சொல்லும் போதுலாம் நீங்கள் இந்த மாதிரி சூப் கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ரென்த்தும் கூட கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஓகே, 10 விசில் வந்துருச்சு, இதோட ஆஃப் பண்ணிடுறேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு இந்த சூப்ப. ரொம்ப சூப்பராவே இருக்கு. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கணுங்க. நல்லது ஆட்டுக்கா சூப் வந்து காலு உடம்புக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட இல்ல அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வேண்டும். நான் ரஞ்சனி சுந்தரம் பாண்டியன் லைஃப் ஸ்டைல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.